sugar. Assalamualaikum and welcome to Ramnat Kaimanam. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஹோம் gardening video. இது வந்து எங்க ஹோம் gardenல உள்ள வெண்டைக்காய் செடிங்க. இன்னைக்கு வெண்டைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஹோம் gardening பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம வீட்ல நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் அவேலபிளா இருக்கோ அதை வந்து நம்ம ஃபுல்லா நல்லா யூஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்மளே சொந்தமா நம்ம பயிரிட்டுக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் வைஸும் சரி மனசுக்கும் சரி ரொம்பவே திருப்தியா இருக்கும் இது வந்து நான் பறிச்ச இன்னைக்கு உள்ள வெண்டைக்காய் ஓகே நம்ம இப்ப வந்து இன்னைக்கு உள்ள ரெசிபி பார்த்தறலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஹோல் வீட் ஆட்டா மாவுல வந்து ஒரு சூப்பரான ஸ்நேக் சேப்றோம் நம்ம நார்மலா ஆட்டா மாவுல சப்பாத்தி தான் செய்வோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு சூப்பரான போண்டா செய்யலாம் டீ டைம்க்கு சர்வ் பண்ண இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முட்டை ஆட்டா மாவு முட்டை வந்து 1 கப் ஆட்டா மாவுக்கு 2 முட்டை யூஸ் பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் sugar இது வந்து நம்ம orange flavorல சேப்போம் இதுதான் இது இந்த போண்டாவோட ஸ்பெஷல் இன்னைக்கு இன்னைக்கு வந்து flavoringக்காக நான் வந்து sunquick orange யூஸ் பண்ணிருக்கேன் सपोज உங்ககிட்ட இல்லனா நீங்க வேற என்ன orange juice யூஸ் பண்ணலாம் இல்லனா ஃப்ரெஷா orangeயும் ஜூஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முட்டையும் sugar-ஐயும் நல்லா பீட் பண்ணி வெச்சுக்கலாம் அப்புறம் வந்து ஆட்டா மாவை வந்து சலிச்சிட்டு அதுல வந்து உப்பு பேக்கிங் சோடா and baking powder ऐड பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சமா condensed milk யூஸ் பண்ணியிருக்கேன் 1 tablespoon அப்படி உங்களுக்கு வேணானா நீங்க skip பண்ணிட்டு sugar-ஐ யூஸ் பண்ணிக்கலாம் இது சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் நம்ம பீட் பண்ணி வெச்சிருந்த egg ஓட egg and sugar mixture இதல ஊத்திட்டு and sunquick orange அவ்ளோதான் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம இது திக்கா இருந்ததுனா கொஞ்சம் வந்து milk சேர்த்து இந்த அளவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கணும் ரொம்ப திக்கா இருக்க கூடாது and ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது அவ்ளோதான் நம்ம மாவு கலவை வந்து just 5 minutes rest பண்ண வச்சிட்டு நம்ம வந்து பொரிச்சிரலாம் பொரிக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன டிப் நம்ம வந்து கொஞ்சமா புளி வந்து எண்ணெயில போட்டுட்டோம்னா நம்ம செய்யற பலகாரம் வந்து எண்ணெயை வந்து ரொம்ப உறிஞ்சாது சோ ரொம்ப வந்து ஆயிலியா இருக்காது இது வந்து என்னோட மதர் இன் லோ கிட்ட கத்துக்கிட்ட ஒரு டிப்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க அவ்ளோதான் இந்த மாதிரி நான் வந்து கையில தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு இந்த மாதிரி சைஸ்ல நல்லா flip பண்ணி பொரிச்சு எடுத்துறலாம் இது வந்து நல்ல ஆயிலி இல்லாம ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப சூப்பராவே இருந்தது அந்த ஆரஞ்சு ஓட வாசம் வந்து இந்த போண்டாக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது அந்த பொரிக்கிறப்பவே வாசமா இருந்தது நல்லா அப்படியே உங்களுக்கு ஆரஞ்சு फ्लेவர் பிடிக்கலனா நீங்க வந்து just ஆரஞ்சு skip பண்ணிட்டு ப்ளேனா கூட செய்யலாம் ப்ளேனாவே இது ரொம்ப ரொம்ப ருசியா தான் இருக்கும் அதனால நீ ஓரி பண்ண தேவையில்லை ப்ளேனா கூட செய்யலாம் அப்படி உங்களுக்கு फ्लेவரிங் பிடிக்கலனா just sunquick இருந்ததுனா sunquick கூட ஒரு தடவை ஏச்சும் ட்ரை பண்ணி பாருங்க நிஜமாலே ரொம்ப ரொம்ப ருசியாவும் வாசமாவும் இருக்கும் இந்த ரெசிபியோட ফুল டீடைல் இன்கிரிடியன்ட் லிஸ்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் யாரோ வந்துட்டாங்கனா இத வந்து நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துறலாம் இது வந்து டோட்டலாவே செய்யிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் நம்ம வந்து சீக்கிரமாவே இது செஞ்சு நம்ம சர்வ் பண்ணிரலாம் வர கெஸ்ட்க்கு அவ்ளோதான் நம்ம இன்னைக்கு வீடியோட எண்ட்க்கு வந்துட்டோம் நாம வந்து இப்ப நம்மளோட யம்மியான போண்டா வந்து சாப்பிட போறோம் டீ கூட இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் பை அஸ்ஸலாமு அலைக்கும்